அனைத்தரும் ஜோதி சேனலை காண வந்த கண்களை கருணையோடு வரவேற்கிறோம். ஊட்டி ஊட்டி நகர்த்தாமல் கடைசி வரை பாருங்கள். மறவாதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்த. அதுவே நீங்கள் எங்கள் சேனலுக்கு செய்யும் பரோபகாரம். சத்விசாரம் கேட்க வந்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வள்ளலார் காத்திருக்கிறார், வாருங்கள். வணக்கம் கூறி விடைபெறும் சக்தி சக்கர்கள். வடலூர் சத்திய ஞான சபையில் உண்டியல் ஏன் கூடாது? என்னடா இது, கேள்வி கேட்கும் போதே வேண்டாம்ங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறானேன்னு நினைக்கப்படாது. வேண்டான்னு வலியுறுத்தத்தான் கேள்வியிலேயே பதிலையும் அடக்கினேன். கூடாது என்றால் கூடாது தான். அப்ப இருக்குதே அப்படின்னா அது நம்ம இஷ்டத்துக்கு மட்டும் விரோதம் இல்ல, அருட்சோதி ஆண்டவருக்கே விரோதம். உண்டியல் வைக்கிறது, எடுக்கிறது, வைக்கவே கூடாது, வேண்டாங்கிறது எல்லாமே மனிதன் ஏற்படுத்திய சட்டங்கள், திட்டங்கள். உண்டியல் எனக்கு வை, இறைவன் ஒண்ணும் கேட்கலையே. எனக்கு உலகத்துல வேறு பகுதியில இருக்கக்கூடிய ஆலயங்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை. முதலில் சுத்த சிவ வழிபாடு ஆகிய ஒளி வழிபாடு தோன்றிய இடம் தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் கேட்கிறேன். இப்போது இந்த காலகட்டத்தில் உண்ணியல் இல்லாத கோயில் எது? சிதம்பரம் கோவில். இது வடலூர் சபைக்கு ஒரு முன்மாதிரி. வள்ளலார் அருட்பேறுகளை எல்லாம் பெற்ற இடம். அருட்பேற்றை அளித்தது யார்? ஆடல் வல்லான் அருட்சோதி நடராச பெம்மான். அவன் உரையும் மையம் சிதம்பரம் கோவில். அங்கு உண்டியல் இல்லை. நடராச பெருமான் சன்னதியில் மட்டுமல்ல, கோயிலின் வேறு எந்த பகுதியிலும் உண்டியல் இல்லை. இன்று நேற்று அல்ல, ராஜராஜ சோழன் காலத்திலும் அது இல்லை. தில்லை திருக்கோவிலை பொறுத்த மட்டில் உண்டியல் கூடவே கூடாது என்னும் வழக்கம் துன்று தொட்டே இருந்து வந்திருக்கிறது, இன்றும் தொடர்கிறது. சில அரசியல் காரணங்களுக்காக சிதம்பரம் கோவிலை 2009-2014 காலகட்டங்களில் இந்து அறநிலையத்துறை பொறுப்பு ஏற்றுக் கொண்டதால் உண்டியல் முளைத்தது. கோர்ட்டிலே வழக்கிலே தீட்சிதர்கள் வென்றபின் பழைய வழக்கம் தொடர்கிறது. பழைய வழக்கம் உண்டியல் இல்லாமல். வள்ளலார் காலத்தில் அவர் இந்த கோவிலே கதி என கிடந்த காலத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்த விரும்பினார். அதில் ஒன்றுதான் ஜோதி வழிபாடு. ஏற்கனவே சிதம்பரத்தில் உருவ வழிபாடு, அரு உருவ வழிபாடு, வெட்டவெளி வழிபாடு மூணு உண்டு. அது ஆகாயத்தலம். வெளி தாண்டி விளங்கும் ஜோதி வழிபாடு ஒன்று உண்டு. நடராஜர் சன்னதிக்குள் நாலாவதாக அதை நுழைக்க வேண்டும் என வள்ளலார் கொண்டார் விருப்பம். அது மட்டுமல்ல, அவரே அதற்கு ஜோதி காட்டவும் விளைந்தார். ஏற்றுக்கொள்ளுவார்களா தீட்சிதர்கள்? ஏற்பட்டது கருத்து முரண். வள்ளல் பெருமானார் சிதம்பரம் பெருவெளியை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம். அதை விட பெரிய வெளி ஒன்று உருவாகி விட்டிருந்தது முதலில் அவர் மனசில். பின்பு அதுவே நிசமாகி எழுந்தது பார்வதிபுரம் என்ற வடலூர் என்ற உத்தரையான சிதம்பரத்தில். ஊர்மையான சிதம்பரம் எவ்வளவு பெருசோ, அதை விட விளக்கமா, அதை விட தொடக்கமா, அதை விட பெருவழி இருக்குதென்றார் அங்கே வருவார் அழைத்து வாடி. வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே, வரமே, வரமே. அந்த பூமையான சிதம்பரத்திலேயே உண்டியல் இல்லாத போது அதை முன்னோடியாக கொண்டு விரிவுரை கட்டிய உத்தரையான சிதம்பரத்தில் எப்படி உண்டியல் இருக்கலாம்? அருட்சோதி பெருமான் அனைவருக்கும் உணவு அளிப்பவன், அவனுக்கு 5 ரூபா 10 ரூபா பிச்சைபோட உண்டியல் எதுக்கு? சைவ சாத்திரங்களில் அருட்சோதி பெருமான் ஆகிய ஆடல் வல்லானை பிச்சாடனன் என்று வர்ணிப்பார்கள். நாம் யார்? தாரிலாவணத்து முனிவர்கள் தான். நம்மிடம் உள்ளது நான் என்ற அகந்தை, தான் என்ற செருக்கு. அந்த அகந்தை, கர்வம், செருக்கு, ஆணவம் எல்லாவற்றையும் நம்மிடம் இருந்து பிச்சை வாங்கி நம்மை கடைத்தேற்றதென்றே அவன் பிச்சாடனன் ஆகி வருகிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு 5 10 உண்டியல் போட்டா கேவலமா இல்ல? அருச்சோனி பெருமான் யார்? அரசன், அரசர்க்கு அரசன். அவன் பிள்ளைகள் அல்லவா நாம்? நமக்கு அருள்வனி செங்கோலையே அழித்து பட்டம் கட்ட அவன் ரெடி. நாமோ அவன் தருவதை பெறாமல் வேறு எதை எதை எல்லாமோ வேண்டி பெற்று கொண்ட பின்னரும் அவனுக்கு காசையும் போட்டு அவமானப்படுத்துகிறோம்.
உண்டியல் ஞான சபைக்குள் என்பது வள்ளல்பிரானை அவமானப்படுத்துவது போல அல்பெருஞ்சோதி ஆண்டவரை கேவலப்படுத்துவதை போல. ஆண்டவனும் சரி வள்ளல் பெருமானும் சரி உங்களிடம் கேட்பது தயவு, தயவை மட்டும். உங்களிடம் வேண்டுவது அன்பு, அன்பை மட்டும். கர்ண மகாராஜா தெரியுமா? கர்ண மகாராஜா ஊருக்கெல்லாம் வாரி வழங்கிய தர்மராஜா. கற்பனை பண்ணி பாருங்களேன், அவரோட அரண்மனை முகப்புல உண்டியல் இருந்தா கர்ண கொடூரமா இல்ல? பாரி வருவர் அவரோட மாளிகைக்கு முன்னால அதே மாதிரி ஒரு உண்டியலை வச்சா எவன் வச்சானோ அவன் மேல அவ்வை நிச்சயம் அறம்பாடியே கொண்டிருப்பான். அறம்பாடி வள்ளலார் ஐயா தனித்து இரு, மற்றவர் மாதிரி இராத அப்படின்னு சொன்னது உங்களுக்கு மட்டுமா? சத்திய ஞான சபைக்கும் சேர்த்துத்தான். மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாம அது தனித்து இருக்க வேண்டும், வித்தியாசம் காட்ட வேண்டும், வேறுபாட்டை நாட்ட வேண்டும். எல்லா கோயில்களில் இருக்கும் சமய சின்னம் அடையாளம் எதுவும் இங்கு இருக்க கூடாது என்றுதானே. இங்கே நந்தி கிடையாது, பலிபீடம் கிடையாது, கொட்டு முழக்கு இல்லை, மந்திர கோசம் இல்லவே இல்லை, அர்ச்சனை படையலு அபிஷேகம் நிவேதனம் உருப வழிபாடு என எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் போது அங்குள்ள உண்டியலை மட்டும் இங்கு ஏற்பதா? உடன்பாடு இல்லை எமக்கு. மத்த கடவுளுக்கு தெய்வங்களுக்கெல்லாம் பசி எடுக்கும். ஆமா, தேவர்களுக்கும் பசி எடுக்கும், அவை நிவேதனம் ஏற்கும். ஆகவே படையலையும் ஏற்கும், ஏன் வலிய கூட ஏற்கும். ஆனால் நம் தெய்வங்கள் பசியை வென்ற தெய்வங்கள். அருச்சோதி ஆண்டவர்க்கு வள்ளல் பிரானார்க்கு உண்டியும் வேண்டாம், உண்டியலும் வேண்டாம். புரிகிறதா? உண்டியல் வச்சா என்ன தப்பு? நல்ல காரியத்துக்கு தானே பயன்படுது. உண்டியல் இருந்தா என்ன தப்பு? கரும காரியத்துக்கு தானே பயன்படுது. அத போய் குறை சொல்லலாமா? லாம் தான், லாம் தான், உண்டியல் தானே. வடலூர்ல தாராளமா வையுங்கள், நான் வேண்டாங்கிற. அதை கொண்டு போய் தர்மச்சாலையின் நான்கு பக்கங்களிலும் நான்கு தூண்கள் மாதிரி உயரமாக நட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஞான சபைக்குள்ளே வேண்டாம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். சும்மா அது இது என்றெல்லாம் சொல்லி விளக்க விரும்பல, ஒரே வரியில சொல்லி முடிக்கிறேன். சபையை கட்டி முடிச்சதும் அதுல வள்ளலார் உண்டியல் வைத்தாரா? இதுதான் கேள்வி. வள்ளலார் உண்டியல் வைத்தாரா, வைத்திருந்தாரா, காசு போட சொன்னாரா? என் கேள்வி அதுதான். பள்ளி தெரியுதா இல்லையா? பின்ன ஃபாலோ பண்ண வேண்டியதுதானே. என்னையா தயக்கம்?